வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ரசம் சாதம் தான் பார்க்க போகிறோம். தூதுவளை இலை போட்டு ரசம் சாதம் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் அதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். மிளகு அரை டீஸ்பூன், காரத்துக்கு மிளகு மட்டும்தான். சீரகம் அரை டீஸ்பூன், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, அப்புறம் நாலு சின்ன வெங்காயம், இது கூடவே வந்து தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். தூதுவளை இலை வந்து அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சாச்சு. நாம இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிருக்கு. நம்ம வந்து கடுகு சீரகம் தாளிக்க போகிறோம். கடுகு சீரகம், தக்காளி, இது கூடவே வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, தூதுவளை இலை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ வரதெல்லாம் வந்து மழைக்காலமா, ஸோ நமக்கு வந்து கோல்டு காஃபெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வராமல் இருக்கு. அடிக்கடி இந்த தூதுவளை இலை இருந்தது அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ரசமாகவும் வச்சுக்கலாம், இல்லை ரசம் சாதமாகவும் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. சொல்லி இது இதோட மெடிசினல் வேல்யூ நான் சொன்னோம்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து காரத்துக்கு நம்ம மிளகு மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ அரைச்சி விழுது செய்து ஒரு பிரட்டி பிரட்டியாச்சு. புளி வந்து ஒரு சின்ன கப்பில், புளி வந்து நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்க, ஒரு கப்பு அரிசி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு ஒரு நாலு கப்பு தண்ணி விட போகிறோம். நான் மிக்சி ஜார் அளம்பி ஒரு கப்பு விடுறேன், அப்புறம் ஒரு நாலு கப்பு, இன்னும் ஒரு மூணு கப்பு தண்ணி. இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரணும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, உப்பையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு பாருங்க, நல்லா கொதிச்செடுத்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து அரிசியும் பருப்பும் நல்லா அலம்பிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சு அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். நம்ம அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். நல்ல ரசம் சாதம் அப்படிங்கிறதுனால நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுடலாம். சட்டுன்னு ஆயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கிடுத்து நம்ம திறந்து பார்க்கலாம். புளியோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டோம். ஒரு நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கலாம். ரசம் சாதம்ங்கிறது ஓட ஓட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெந்நீர் தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்க, நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து வெந்நீர் சேர்த்துக்கலாம். சும்மா அப்படியே வெந்நீர் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுப்போம். மேலாக நெய் விட்டாதான் நல்ல வாசனையா இருக்கும். மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தூதுவளை ரசம் சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். தூதுவளை இலை வீட்டில் இருந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் வச்சு ரசமாகவும் வச்சுக்கலாம், நீங்கள் ரசம் சாதமாகவும் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.